மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் வீரமணி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமமுக, எஸ்டிபிஐ கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அனைத்து மக்கள் நீதி கட்சி மற்றும் மக்கள் அதிகாரம் வெளமல் வர்த்தக சங்கம் போன்ற பல்வேறு அமைப்புகள் இணைந்து ஜனநாயக இயக்கங்களின் கூட்டமைப்பு என்கின்ற பெயரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இதில் வெளமல் மண்ணை சாலை, டாஸ்மார்க் மதுபான கடைகளை உடனே அகற்ற வேண்டும், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் இருபக்க சாலை மற்றும் மருத்துவக் கல்லூரி சாலைகள் அகலப்படுத்த வேண்டும், மருத்துவக் கல்லூரி சாலைகளில் மின் விளக்குகளை இரவு முழுவதும் தடையில்லாமல் ஒளிர்ந்திட வகை செய்திட வேண்டும், தண்டலை தேசிய நெடுஞ்சாலையில் துர்நாற்றம் வீசும் ஆபத்தான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதை அகற்ற வேண்டும், சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தினுள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தை உடனே அமைத்திட வேண்டும், திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும், வெளமல் பகுதியில் புதிய பாலம் அருகில் மூன்று வழிச்சாலை சந்திப்பில் விபத்துகளை தவிர்த்திட போக்குவரத்து ஒழுங்கு நிழற்கூடை நிரந்தரமாக அமைத்திட வேண்டும், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்தினுள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திட வேண்டும், பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.